அடுத்தபடியாக பாடகரும் நடிகரும் வருங்கால இயக்குநருமான ஃபோக் மார்லி அந்தோனிதாசன் அவர்களை பேச அழைக்கிறேன். அரங்கில் நிறைந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சோசியல் மீடியாவைச் சேர்ந்த அத்தனை என் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குளோப் நெக்சஸ் இந்த கம்பெனி எடுக்கிற அந்த மாபெரும் முயற்சியை நானும் ஒரு கடைக்கோடி கலைஞனாக இருந்து வாழ்த்துறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுமைக்காக வணங்குகிறேன். அதாவது நான்லாம் வந்து சின்ன பிள்ளைகளை சினிமா பார்க்கும்போது கூட்டத்தில் கூட வந்து விசில் அடிச்சிருக்கிறேன், மண்ணில் குமிச்சு போட்டு உட்காந்து ரசிகனாக இருந்து பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு நாட்டுப்புற கலையிலிருந்து வளர்ந்து மக்களுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய அனுகிரகம், உங்களை மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டு, இன்னைக்கு நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போற பாதை கரெக்டான பாதையா நான் கருதுறேன். ஒரு பாடகனா ஒரு கூத்து கலைஞனா இருந்து மக்களை சந்தோஷப்படுத்திருக்கேன். நேரடியா பாடகனா வந்து மக்களை சந்தோஷப்படுத்திருக்கேன். அடுத்து இசையமைப்பாளவும் வந்து மக்களை சந்தோஷப்படுத்திருக்கேன். இப்ப நான் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை இயக்குனர் அவதாரம், இதையும் கண்டிப்பா நான் வெற்றிகரமா செய்வேன்னு நான் நம்புற கடவுளை வேண்டேன். கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களையும் நான் வேண்டிக்கிறேன், ரசிகர்களை வேண்டிக்கிறேன். சிறப்பானவர் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க குளோப் நெக்சஸ். இதில் கலந்துக்க போகிற இவங்க எடுத்துருக்கிற அந்த முயற்சியில் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமா அப்படிங்கிற அந்த முயற்சியில் கலந்துக்க போகிற எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய திறமைகளோடு பட்டி தொட்டியில் டவுனில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க. உங்களுக்கு இது ஒரு பாதை, சரியான பாதை. இந்த திரையில வந்து நம்ம முகமும் தெரியாதா, நம்மளுக்கு இந்த விசில் சத்தம் நம்மளுக்கும் கேட்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாதையை வகுத்திருக்கிறாங்க குளோப் நெக்சஸ் நிறுவனம். இதுல வந்து வெற்றிகரமா ஜெயிச்சு வாங்க. இதுல முதல் அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் 1 அப்படிங்கிற அந்த எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம். அந்த படத்தோட பேர் என்ன, எங்க படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன, எல்லாத்தையுமே நம்ம சித்திரை மாசம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு நோக்கி நாங்கள் கண்டிப்பாக அதை அறிவிக்க போகிறோம். உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் தேவை. இதில் கலந்துக்கிறவங்க எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் வந்து எனக்கு நான் நல்லா பாட்டு எழுதுவேன், நல்லா பாடுவேன், நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு சரியான பாதையாக நான் நினைக்கிறேன். இந்த பாதையில் நானும் ஒருவனாக இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். வாழ்த்துங்க. வாய்ப்பு தந்த குளோப் நெக்சஸ் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. குளோப் நெக்சஸ் குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. இது கதை ஏதாவது ப்ரொடியூசர் கிட்ட கம்பெனியில் சொன்னீங்களா, அவங்க ஏத்துக்கலையா? திடீர்னு இந்த மாதிரி களத்தில் இறங்கியிருக்கிறீங்களே, என்ன காரணம்? ஏத்துக்கிட்டதுனாலதான் இங்க வந்து நான் உட்கார்ந்துருக்கேன். நான் போய் ப்ரொடியூசர்ட்ட கதையும் சொன்னேன், நான் பண்ணி வச்சிருக்க பாடல்களையும் காட்டினேன். நான் எடுத்திருக்கிற களம் வந்து ரொம்ப புதிதான களம். நான் ஒரு நாட்டுப்புறத்தில் ஒரு கிராமத்தை நான் வளர்ந்தவன். நான் எடுத்திருக்கிற கதை வந்து வேற தளம். அதில் நான் சொன்ன விதமும் எல்லாமே ப்ரொடியூசருக்கு பிடிச்சதுனால தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. வீடியோ டன்னுங்களா? வீடியோ கேமரா போட்றேன். போட்டோஸ் ப்ளீஸ். ஓகே.